சென்னை கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் இது குறித்த விவரங்களும் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செம்பருத்தி. வணக்கம் செம்பருத்தி, தற்போது இருக்கக்கூடிய அந்த கள தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். சென்னை கொளத்தூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து இங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது சென்னை கொளத்தூரில் பொறுத்த மட்டிலும் அதிக அளவில், அதாவது இந்த திருவிக நகர் பகுதியை வந்து கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு நல்லாட்சித்த உதவிகளை ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த காலகட்டத்தில் இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் சுமார் 5 இடங்களை ஆய்வு செய்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதில் முதலாவதாக பார்த்தோம் என்றால் சென்னை கொளத்தூரில் 30 நாளில் 100,000 மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டமாக திமுகவுடைய நிதியிலிருந்து 10,00,000 ஒதுக்கீடு செய்து அதில் 30 நாளுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்காக ஒரு திட்டத்தையும் அதற்கான வாகனத்தையும் முதலாவதாக துவக்கி வைத்தார். அதே போன்று அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் வைத்து 300 மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட 11 வகையான மளிகை பொருட்களுடன் சேர்த்து 500 ரூபாய் நிதியுதவியும் வழங்கியிருக்கிறார். அதே போன்று அதனைத் தொடர்ந்து பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள ஜெயின் பள்ளியில் வைத்து கொளத்தூர் கிழக்கு பகுதி தொகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, அதாவது 5,000 குடும்பங்களுக்கு, அதே போன்று 16 வகையான மளிகை பொருட்களுடன் கூடிய 500 ரூபாய் தொகையுடனும், அதே போன்று 5,000 பொதுமக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து, அதாவது தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த நேரின் காட்சியை தெரிகிறது, அனிதா அகாடமிக் சார்பில், திமுக சார்பில் அனிதா அகாடமிக் என்ற ஒரு நிறுவனம் துவங்கப்பட்டு அதில் பயின்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் சுமார் 500 மேற்பட்டவர்களுக்கு 500 ரூபாய் தொகையுடன் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களுடன் கூடிய ஒரு தொகுப்பையும் அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கி தற்பொழுது அந்த மாணவ மாணவிகளிடம் தங்களுடைய இந்த கல்வி நிலவரம் எப்படி இருக்கிறது, அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் எந்த அளவிற்கு தற்பொழுது இவங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பது குறித்தும் தொடர்ந்து அவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அதன் நேரடி காட்சியையும் தான் நாம் பார்த்து வருகிறோம் ராம்குமார். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி செம்பருத்தி.